வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றேன் இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயருக்கு முன்னாடி நான் பார்த்த ஜாதகம் இவங்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கிளைண்ட் பார்த்து இன்னொரு கிளைண்ட்ட சொல்லி அப்படி வந்த ஜாதகம் இந்த ஜாதகம் இந்த ஜாதகத்தை வாங்கினோடனே இவங்களுடைய பொண்ணுக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னு சொல்லி என்கிட்ட வர்றாங்க இந்த லக்னம் பார்த்திங்கன்னா துலா லக்னம் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் இடம் அவங்களுக்கு வந்து மகரமாக வருது நாலாம் இடம் மகரமாக வருது அப்போ நான் வாங்கினோடனே என்ன கேட்டேன் அப்படின்னா மகரங்கிறது மேட்டுப்பாளையம் ரோடு இந்த செவ்வாய் வந்து மகன் நட்சத்திரம் வாங்கி பின்னாடி கூட இதை பார்க்கும் நாலாம் பார்வையாக கேதுசாரம் வாங்கி ரிவர்ஸில் பார்க்கும் ராக் கேது ஏற்கனவே பின்னாடி சுத்தும்னு சொல்லிட்டேன் கேதுவோட நட்சத்திரத்தில் செவ்வாய் அங்கே உட்காந்துருக்கு நீங்கள் சத்தியமங்கலம் ரோடு இல்லைன்னா மேட்டுப்பாளைய ரோட்டில் இங்கே எங்கேயா இருக்கீங்களானே ஐயா நாங்கள் வந்து சத்தி தான் இருக்கோம் அங்கே ஏதாவது சரவணம்பட்டிங்கிற இடத்துல இருக்கீங்களானே சரவணம்பட்டி ஏரியாவில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நடக்கணும் நிறையா பலன்கள்லாம் சொல்லியாச்சு இப்போ பரிகாரம் கேட்குறாங்க பொண்ணுக்கு ஏழில் செவ்வாய் இருக்குங்க ஏழில் செவ்வாய் இருக்குங்கன்னு அவரே அவங்க அப்பாவே புறம் புலம்புறாரு ஐயா தயவு செஞ்சு புலம்பாதீங்க நல்லது நடக்கப்போகுது இந்த பொண்ணு கல்யாணம் நடக்கும் நான் சொல்கிற பரிகாரம் மட்டும் தயவு செஞ்சு செய்யுங்க வித்தியாசமாக இருக்கும் கோச்சிக்காதீங்க அப்படின்னு உடனே அவர் என்ன பரிகாரம் சொல்லுங்கள் எதா கோயிலுக்கு போகணுமா அது பண்ணணுமா அதெல்லாம் நான் சொல்லலை உங்களுடைய குடும்ப உறுப்பினராக உங்களுக்கு நெருக்கமாக குங்கு வேளாள கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்த அதுலேயும் பொருள் தந்த கூட்டமாக யாராக இருக்காங்களா உங்கள்கிட்ட பழகிறாங்களா அப்படி பழகணும்னு சொல்லுது ஜாதகம் அப்படின்னு சொன்னேன் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு இப்படி யோசிக்கிறார் யோசிச்சுட்டு ஆமாங்க என் கூட ஒர்க் பண்ணுறாரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் வந்து பொருள் தந்த கூட்டம் தான் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா அவருடைய பொண்ணுக்கு அலைன்ஸ் பொழுது இவர் கூடலாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கூடலாம் போயிருக்கிறாங்க அந்த 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 பெண்ணுடைய பயோடேட்டா அதெல்லாம் வரும் இல்லையா அதில் வந்து அந்த பொருள் தந்த கூட்டம்னு அதில் போட்டிருப்பாங்க அதை வச்சு இவருங்க கண்டுபிடிச்சி ஆமாம் என்னுடைய நெருங்கிய நண்பர் இந்த மாதிரி சுப்பிரமணியம்னு பேர் அவர் ஃபுல் அவங்க வந்து பொருள் தந்த கூட்டம் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ அந்த பொருள் தந்த இருந்து தான் நானும் தான் அவரும் சொல்லிட்டார் அந்த பொருள் தந்த கூட்டத்தில் தான் இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை வரும் ஸோ அவங்க நெருங்கிய நண்பரை பிடிங்க அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இதுதான் பரிகாரம்னு அவருக்கு ஒன்றுமே குழப்பமாயிருச்சு எங்கள் பொருள் தந்த கூட்டத்தில் இருந்தால் எனக்கு எனக்கு மாப்பிளை வரும்னு எப்படி சொன்னீங்க அவர் கேட்குறாரு துலாலக்கணத்துக்கு ரெண்டு குடையவன் செவ்வான் ரெண்டுங்கிறது பொருளாதாரம் ரெண்டுங்கிறது பொருளாதாரம் சந்திரன் பத்துக்குடையவேன் கௌரவமான ஒரு விஷயம் பத்தாம் இடம் தான் கௌரவம் அது போய் ஏழாம் இடத்துல இருக்குது தான் கூட்டம் கூட்டத்துக்கான கிரகமே சந்திரன் அப்போ இந்த செவ்வாயும் சந்திரனும் ஜாதகத்தில் லக்கணத்தை பார்க்குது அப்போ பொருள் தந்து அது ஏழாம் இடம் லக்கணப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாம் இடம் அப்போ இந்த பொண்ணுக்கு மேப்பில் எங்கே இருக்குது கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தில் பொருள் தந்த கூட்டத்தில் தான் பொண்ணுக்கு மேப்பில் இருக்குது பொருள் தந்த கூட்டம் ஏழாம் இடங்கிறது தாரை வார்க்கிறது தரக்கூடிய பாவகம் ரெண்டாம் இடங்கிறது பொருள் சந்திரங்கிறது கூட்டம் ஸோ நல்லா நல்லா இருக்குமானாரு நல்ல வரனா வரும் சொத்து பத்துக்கள்லாம் இருக்கும் தைரியமாக பொண்ணை கொடுங்க பொண்ணுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் பரிகாரமே செய்ய வேண்டாம் பொருள் தந்த கூட்டத்தில் அந்த பொண்ணுக்கு மாப்பிளை வேறு எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லி கடைசியாக பொருள் தந்த கூட்டத்திலே அந்த பொண்ணுக்கு மாப்பிளை அமைஞ்சது கல்யாணமும் முடிஞ்சது ஸோ என்னுடைய பரிகாரம் என்பது சற்றே வித்தியாசமானது ஒரு ஜாதகத்தில் சொன்ன பரிகாரம் இன்னொரு ஜாதகத்தில் இருக்காது ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்கள மிராக்கில் பண்ணியதெல்லாம் உண்டு இது எல்லா ஜோடர்களுக்கும் தெரியும் நான் சொல்லக்கூடிய விஷயம் ரெண்டாம் இடங்கிறது பொருள் பணம் ஏழுங்கிறது சம்பந்தம் பத்துங்கிறது கௌரவம் ஏழாம் இடத்துல உட்காந்துருது ஏழாம் இடங்கிறது தாரை வார்த்து கொடுப்பது இன்னொரு இன்னொரு குடும்பத்திற்கு அவங்க குடும்பத்துக்கு வாரிசை கொடுப்பதற்கு தன்னுடைய பிள்ளையை தார வார்த்து கொடுக்குறது ஏழாம் இடம் திருமண காலங்களில் பார்த்துருப்பீங்க குருக்கல்லே குருக்களை வச்சு பிராமணரை வச்சு தார வார்த்து கொடுப்பாங்க தண்ணி ஊற்றி கொடுப்பாங்க என் பொண்ணை கன்னிகாதானம் பண்ணுறேன்னு சொல்லி கொடுப்பாங்க கண்ணியை தானம் செய்கிறேன்னு அப்போ ஏழாம் இடம் தான் தானம் ஸோ அப்போ இந்த துலாலக்கணத்திற்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாய் ஏழாம் இடத்துல பலம் ரெண்டுக்கும் ஏழுக்குடைய செவ்வாய் ஏழில் பலம் செவ்வாய் தன் சொந்த வீட்டில் இருக்கார் அவர் எப்படி தோஷம் கொடுப்பாரு தன் வீட்டில் வலிமை பெற்ற கிரகம் அங்கே சந்திரன் சம்மந்தப்படுது நிறைய சம்மந்தம் பார்க்குறவங்க மாறி போயிடுதுங்க போயிருங்க சந்திரன் மாற்றம் மாறி போயிருது எங்களை பொண்ணை பார்த்துட்டு பக்கத்து வீட்டில் பொண்ணை கலையாமட்டி போயிருக்காங்கலாம் சொல்கிறாங்க அப்போ சுப்பிரமணியம்ங்கிறவர் மூலமாக பொருள் தந்த கூட்டத்தில் இந்த பெண்ணுக்கு வரம் இருக்குன்னு சொல்லி அது மாதிரி நடந்தது சத்தியமான உண்மை இதுவும் என்னால் அல்ல என்னுடைய குருமார்களுடைய ஆசையினால் மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்